இந்த வீடியோவில் நம்ம கத்திரிக்காய் நடப்புற தான் பார்க்க போகிறோம் இந்த சாக்கில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூறு செடி இருக்குது கத்திரிக்காய் செடி தான் இது நம்ம ஊர் பக்கத்துலேயே ஆலங்குளம்னு சொல்லுவாங்க ஆலங்குளத்துலேருந்து அவங்களே நாற்று பாவி நமக்கு செடியாக கொடுத்துருவாங்க இதை நம்ம வாங்கி நாற்றாக்குறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதனால் செடியாகவே வாங்கிட்டு இருந்துருவாங்க நம்ம ஊர்லலாம் கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கர் மொத்தமாக அரை ஏக்கருக்கு நடவு போகிறோம் உரங்கள் செடி எவ்வளோ சிறுசாக இருக்குன்னு இதை பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை அடிக்கு ஒரு நாற்று அப்படிங்கிற விதத்தில் நடுவோம் அப்போ தான் நமக்கு நல்ல காற்று போகும் அப்புறம் காயும் பறிக்கிறதுக்கு பக்கத்தில் நின்று பறிக்க நல்லாயிருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் வர வீடியோக்களெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் பெல் பட்டனையும் மிக்க வச்சுருங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கத்தரி விதை போக அண்ணன் கொஞ்சம் கீரை விதையும் இருக்காப்புல அப்புறம் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிலே மழையும் வர ஆரம்பிச்சுட்டு கீரை விதை தானே ஹூ இந்த கீரை வதையில் பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் மண்ணில் விரவி அப்படி கீரை வதையை மாத்திரம் தனியாக வைச்சோம்னா அதிகமாக தழுக்க ஆரம்பிச்சிருங்கிறதுனால கொஞ்சம் மணல் சேர்த்து அந்த கீரை வதையும் அப்படியே இந்த ரெண்டு சைடுலேயும் சென்டரில் நம்ம கத்திரிக்காய் செடி வைப்போம் அதனால் ரெண்டு சைடுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கீரை வதையை அள்ளி வச்சுக்கிட்டே போகிறாப்புல ஏன்னா நமக்கு கத்திரி கத்திரியுதை தழுக்க எப்படியும் ரெண்டு மாதம் பக்கம் வந்துடும் அதுக்குள்ளே நம்ம கீரையும் கொஞ்சம் கீரையில் லாபம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்திரிக்காவுக்கு பெரும்பாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மருந்து செலவு அதிகமாகும் அதை சமாளிக்க இது ஒரு சின்ன வழியாக யூஸ் பண்ணிக்கிடுதாப்புல நம்ம ஒரே வயிறை நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு விவசாயத்தில் நஷ்டம் வரும் இதை மாதிரி எதாவது பிளான் பண்ணி நம்ம ரெண்டு பருவம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரெண்டு லாபம் கிடைக்கும் இதே மெத்தடையும் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் இனிமேலாவது நம்ம விவசாயத்தில் நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லாமல் இதை மாதிரி நம்ம புதுவிதமாக யோசனை பண்ணி அதாவது இப்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வாழை போட்டோம் அப்படின்னா வாழைக்கு ஊடையில் ஊடு சின்ன வெங்காயம் அப்படி ஏதாவது ஒன்று ஒன்று நமக்கு தெரிஞ்சதை பண்ணணும் அப்படின்னா நம்ம விவசாயத்தில் வர நஷ்டத்தை சமாளிக்கலாம் அண்ணனை பார்த்திங்களா கத்திரிக்காய் செடியிலேயே கீரையை நட்டுக்கிட்டு இருக்காப்புல இதை மாதிரி நீங்களும் நஷ்டத்தை சமாளிக்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்புறம் நம்ம எந்த கத்திரிக்காய் செடின்னு இல்லை எந்த விவசாயம் பண்ணதாக இருந்தாலும் கொஞ்சம் அனுபவம் இருக்க ஆள்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்புறம் அதுக்கு எந்த மாதிரியான மருந்து கொடுக்கணும் எந்த மாதிரியான உரம் போடணும் அப்படிங்கிறதையும் நம்ம உரக்கடைகள்லேயே கேட்டோம்னா அவங்களே நமக்கு சொல்லிடுவாங்க அதுபோக இப்போ எல்லா உரக்கடைகள்லேயும் நமக்கு பயிரை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஆள்லாம் வச்சுருக்காங்க நம்ம சொன்ன உடனே வந்து நம்ம வயலில் என்ன நோய் என்ன விதமான நோய் இருக்குதுன்னு அவங்களே பார்த்துட்டு அதுக்கேற்ற உரம் அதுக்கேற்ற மருந்து எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறான்